அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக ஆஜரான அமைச்சர் பொன்முடி 6 மணி நேர விசாரணைக்கு பிறகு வீடு திரும்பினார். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணிக்கு சொந்தமான இடங்களில் நேற்று முன்தினம் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டனர். அன்றைய தினம் இரவே பொன்முடியிடம் முதற்கட்டமாக அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதிகாலை வரை விசாரணை நடைபெற்ற நிலையில் அவரது வாக்குமூலத்தையும் பெற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பொன்முடி மற்றும் கௌதம சிகாமணி ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் இருவரும் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேற்று மாலை 4 மணி அளவில் ஆஜராகினர். அப்போது சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், கணக்கில் வராத பணம் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகள் விளக்கம் கேட்டனர். சுமார் 6 மணி நேரமாக நீடித்த விசாரணைக்கு பிறகு 10 மணி அளவில் இருவரும் வீடு திரும்பினர். இதனிடையே இருவரும் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை தரப்பில் சம்மன் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.